வெல்கம் டு ஜூஹிமித்ரா கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல தயிர் சாதம் எப்படி ஃப்ரூட்ஸ் போட்டு செய்யறதுன்னு பார்க்கலாம். முக்கால் கிலோ ரைஸை நான் நல்ல குழைய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க, ஆற வச்சுருக்கேன். ஒரு கப்பு கிரேப்ஸுங்க, போமோகிரானேட் ஒரு கப்பு, ஆப்பிள் ஒரே ஒரு ஆப்பிளை நான் கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, 1.5 லிட்ரு தயிருங்க. ரைஸ் கூட இப்போ நம்ம நல்ல நம்ம தயிர் வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம நல்லா சேர்த்துக்கலாங்க. ரைஸ் பாருங்கள் நல்லா ஆறிட்டு இருக்குது, ஆறுறது தாங்க ரொம்ப முக்கியம். நல்லா ஆற வச்சுடுங்க பாருங்கள். இப்போ நம்ம அப்படியே கிளறலாம். சாதத்தில் எந்த ஒரு சின்ன கட்டி மாதிரியும் இல்லாமல் நம்ம நல்லா அதை வந்து உடச்சி உடச்சி அந்த கட்டியெல்லாம் இருக்கிறத உடச்சி உடச்சி எடுத்துக்கணுங்க. பாருங்கள் நான் எப்படி கிளறுறேன்னு. ஒரு சின்ன ஒரு கட்டி கூட இல்லாமல் நம்ம பார்த்துக்கணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க, அதையும் சேர்த்து நம்ம கிளறலாம். நம்ம உப்பு சேர்த்ததுனால நான் கொஞ்சம் தயிர் எடுத்து வச்சுருந்தேன், அந்த தயிரை நம்ம இதில் ஊற்றி அப்படியே நம்ம கிளறிடுவோம். ஏன்னா உப்பு ஒரு பக்கமாக சேர்ந்துடும், அதனால் நான் கொஞ்சம் தயிரோடு மிக்ஸ் பண்ணி கிளறுறேங்க. இப்போ நம்ம நான் தனியாக தாளித்து வச்சுருக்கேன். தாளித்ததில் வந்து ஒரு பெரிய துண்டு இஞ்சியை நறுக்கியிருந்து, ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி, கடுகு, சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு நான் தாளித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டால் நல்லா வாசமாக இருக்கும்னு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துன்னு இருக்கேங்க. எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம கிளறலாங்க. இப்போ பாருங்கள் நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன், அது ரொம்ப வாசமாக இருக்குங்க தயிர் சாதத்துக்கு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க, அதையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விடலாம். இந்த சமயத்தில் நம்ம பழங்களை சேர்த்துக்கலாங்க. மாதுளையை இப்போ நான் 3 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இது கூட இப்போ நம்ம திராட்சையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. நிறைய பேர் ஆப்பிளை சேர்த்துக்க மாட்டாங்க, நம்ம இது கூட ஆப்பிளையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆப்பிளில் சேர்க்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் தயிர் சாதத்துக்கு. இப்போ நம்ம ஆப்பிளையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கிளறி விடலாங்க. நல்லா கிளறின பிறகு கொத்தமல்லி தழைகளை நம்ம தூவி விடலாங்க. சுவையான பழங்களோடு சேர்ந்த தயிர் சாதம் ரெடிங்க.